Riser, shirts and trousers. ஓரின சேர்க்கை கிராமம் நகரத்திற்கு சொந்தமானது அல்ல என்று தலைமை நீதிபதி சொன்னதை ஏற்றுக்கொள்கிறேன். அதே சமயம் அவர் கூறிய மற்ற கருத்துக்களை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று, ஓரின சேர்க்கை திருமணத்தை சட்டப்பூர்வமாக்கவே முடியாது என்று நீதிபதி ஸ்ரீபதி ரவீந்திரபாட் தெரிவித்துள்ளார். ஓரின சேர்க்கையாளர் திருமணத்தை சட்டப்பூர்வமாக அங்கீகரிக்க கோரி தொடரப்பட்ட மனுக்கள் மீதான தீர்ப்பை மே 11 விசாரணை முடிந்த பின்பு உச்சநீதிமன்றம் ஒத்திவைத்தது. இந்த மனுக்களை 5 கொண்ட அரசியல் சாசன அமர்வு விசாரித்தது. இந்த வழக்கில் நீதிபதி ஸ்ரீபதி ரவீந்திரபாட் அளித்துள்ள தீர்ப்பில் ஓரின சேர்க்கை கிராமம் நகரத்திற்கு சொந்தமானது அல்ல என்றும் தலைமை நீதிபதி சொன்னதை ஏற்றுக்கொள்கிறேன். அதே சமயம் அவர் கூறிய மற்ற கருத்துக்களை ஏற்றுக்கொள்ள முடியாது. சட்டப்பிரிவு 14 மற்றும் 15(3) மாற்றங்களை தேவைப்பட்டால் மட்டுமே சட்டம் இயற்றும் மக்கள் பிரதிநிதிகள் செய்வார்கள் என்றும் தெரிவித்திருக்கிறார். அதேபோல இந்த விவகாரத்திலும் சட்டம் இயற்றுபவர்களே நடவடிக்கைகளை எடுக்க முடியும் என்றும், தன் பாலின பிரிவினர் வன்முறையை ஏற்றுக்கொள்வதில் இருந்து தடுப்பதில் மட்டுமே உச்சநீதிமன்றம் உத்தரவுகளை பிறப்பிக்க முடியும். திருமணம் என்பது சட்டம் சார்ந்தது இல்லை என்றும், திருமணம் என்பது சட்டம் அரசு அனைத்திற்கும் அப்பாற்பட்டது என்றும் தெரிவித்திருக்கிறார். அப்படி இருக்கும்போது இங்கே தன் பாலின திருமணத்திற்கு சட்டம் இயற்ற வேண்டும் என்று நாங்கள் சொல்ல முடியாது. ஓரின சேர்க்கை தம்பதிகளுக்கான சட்டத்தை நீதிமன்றத்தால் உருவாக்க முடியாது என்று தெரிவித்திருக்கிறார். பல அம்சங்களை கருத்தில் கொள்ள வேண்டியிருப்பதால் அதை நாடாளுமன்றம் தான் இதை செய்ய வேண்டும் என்றும் கூறியிருக்கிறார். யாருக்கு வேண்டுமானாலும் யாரை வேண்டுமானாலும் திருமணம் செய்ய உரிமை உள்ளது. இந்த விவகாரத்தில் சட்டம் உருவாக்க வேண்டும் என்று நாங்கள் சொல்ல முடியாது. ரோடு சரியில்லை என்று ஒருவர் வழக்கு போட்டால் ரோடு அடிப்படை உரிமை என்று நாம் சட்டம் இயற்ற முடியாது. அப்படித்தான் இதுவும். திருமண சட்டங்களில் சட்டம் உருவாக்க வேண்டும் என்று கோர்ட் இதற்கு முன்பு மத்திய அரசை வலியுறுத்தவே இல்லை. இதுபோன்ற விவகாரங்களில் சட்டம் இயற்றுவது என்பது முடியாது. தலைமை நீதிபதி சந்திரசூத் சொன்ன தீர்ப்பை மறுப்பதாக நீதிபதி பார்த்து தெரிவித்துள்ளார். இதில் தலைமை நீதிபதி சந்திரசூட் வழங்கிய தீர்ப்பில், இதில் மத்திய அரசே முடிவு செய்ய வேண்டும், இதை பற்றி ஆராய குழு அமைக்க வேண்டும், ஒரு திருநங்கை ஆணை திருமணம் செய்து கொள்ள முடியும், அத்தகைய திருமணம் சட்டத்தால் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது, ஒரு திருநங்கை இதுபோல திருமணம் செய்து கொள்ள சட்டம் உள்ள போது திருநங்கை திருநங்கை இடையே திருமணம், பெண் பெண் இடையே திருமணம் செய்தால் அதை சிறப்பு திருமண சட்டத்தில் திருமணம் ஒருநிலையான மற்றும் என்றுமே மாறாத அமைப்பு என கூறுவது சரியல்ல. திருமணத்தில் சட்ட திருத்தங்கள் சட்டங்களால் கொண்டுவரப்பட்டுள்ளன. Riser, shirts and trousers.